நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா என்ன? ஒருத்தவருக்கு மூச்சுக்குழலில் ஏற்படும் தடை, அதாவது ஒருவர் வந்து குரட்டை விட்டு தூங்கினா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதாக நினைக்கிறோம், ஆனால் அது தப்பு. தூக்கத்தின் போது ஏற்படும் சுவாச தடைகளை தான் குரட்டை ஒளியாக வெளிப்படுது. இதுக்கு முறையான சிகிச்சை இல்லை அப்படின்னா தூக்கத்திலேயும் உயிர் பிரிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து மூணு வகைகள் இருக்குது: அப்செக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா, காம்ப்ளெக்ஸ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு மூணு வகைகள் இருக்குது. தொண்டை தசைகளில் இருக்கிற இறுக்கம் அல்லது கோளாறு காரணமாக உருவாகிறது தான் இந்த அப்செக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது தூக்கத்தின் போது மூச்சை நிறுத்துறது. இரண்டாவது வகை வந்து சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா. இந்த வகை நோயினால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்லும்போது அவருடைய மேல் மூச்சு பாதையில் அரைப்பு ஏற்படுது. இதனால் அந்த நபருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு தூங்க முடியாமல் போகுது. சில நேரங்களில் மூளையிலிருந்து தசைகளுக்கு சரியான தகவல்கள் பரிமாறாமல் விட்டால் கூட ஸ்லீப் ஆப்னியா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சுவாச குழாயில் எங்கேனும் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா சுவாச கோளாறு ஏற்பட்டு மூச்சு விட சிரமமாகி ஸ்லீப் ஆப்னியா வரும். இந்த அப்செக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவும் சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியாவும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 3% பேருக்கும், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 20% பேருக்கும் வருதாம். பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இந்த நோயை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா இருதய நாணங்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருத்தருக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு நோய் தங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியறதில்லை.